Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு மேத்தி பரோட்டா தான் பண்ண போறோம். இது கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் பேக் பண்ணலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நம்ம ஆலு மேத்தி பரோட்டா பண்ணுறதுக்கு நான் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் வெந்தயக்கீரை, 1/5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக, வேற 1/2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன துண்டு இஞ்சியும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, வேற 2 உருளைக்கிழங்கு நல்லா குக் பண்ணி வேக வச்சு வச்சுக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, வேற 1/2 டேபிள்ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், வேற கொஞ்சமாக அஜ்வீன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் அஜ்வீன் இல்லாதனால நான் அதை சேர்க்கலை. வேற தேவைக்கேற்று உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், வேற ஒரு பெரிய வெங்காயம், வேற 1 கப் நிறையா நான் வந்து 1 கட்டு கீரையுமே நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன். கீரை நல்லாவே பொடிசாக சாப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம மாவு கூடல பிசைய நேரம் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் 1-2 உருளைக்கிழங்கு நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு கூடல அதை பிசைய போகிறோம். எதுவும் திட்டு திட்டாக இருக்கக்கூடாது, அது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். சரி, இப்போ நான் வந்து அதை பிசைய நேரம் தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா அந்த வெங்காயம் கீரையில் உள்ள தண்ணியை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கீரை உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 1 1/2 கப் தண்ணி தான் ஊற்றுறேன். அதுவும் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அட் த டைமே எல்லா தண்ணியும் நீங்கள் ஊற்றியாச்சுன்னா அது உங்களுக்கு பிசைறதுக்கு ரொம்பவே டஃப் ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க. நம்மளோட மாவு இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போறேன். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து மாவை ஒரு லெமன் சைஸ்க்கு மாதிரி பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் லெமன் சைஸில் பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சப்பாத்தி, இப்போ கிட்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட பிடிச்சிக்கலாம். நான் ஓரளவுக்கு இந்த சைஸில் பண்ணால் தான் இந்த பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இந்த ஒரு லெமன் சைஸில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரை மாவு இருக்குல்ல, நம்ம கோதுமை மாவில் அதை டிப் பண்ணி தான் நம்ம வந்து இதை பரோட்டாவுக்கு உருட்ட முடியும். அப்போ அப்படி உருட்டினா தான் நல்லா மெலிசாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த பரோட்டாவுக்கு நம்ம வந்து ரொம்பவும் மெலிசாகவும் உருட்டணும்னு வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஏன்னா இது வந்து பரோட்டானாலும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஷேப் வந்து ஒழுங்காக வரல அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உருட்ட நேரம் ஷேப் ஒழுங்காக இல்லாட்டாலும் அடுத்தடுத்த சப்பாத்தி நீங்கள் தேய்க்க தேய்க்க வந்து ஷேப் ஒழுங்காக வந்துடும். இப்போ நம்ம பரோட்டா போடுறதுக்கு ஒரு நல்ல இரும்பு கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கல் நல்லாவே சூடாயிட்டு இனி ஒரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கல்லில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நான் மாவு பிசைய நேரமும் பாருங்கள், நான் வந்து எண்ணெய்லாம் ஊற்றி பிசைய மாட்டேன். எண்ணெய் நிறைய ஊற்றி பிசைஞ்சாதான் சப்பாத்தி நல்லா வரும் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் மாவு பிசைறதுல தான் இருக்குது, வேற நீங்கள் உருட்டுறதுலையும் இருக்குது. ரொம்பவும் அழுத்தி எடுத்துலாம் உருட்டக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக உருட்டுங்க, உங்கள் சப்பாத்தி நல்லாவே வரும். அதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்ததும் நம்ம கல்லில் போட்டுட்டு ரொம்ப சப்பாத்தியாக ஒரு கரண்டி வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை ஃப்ரீயாக அப்படி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா குக் ஆகி வர நேரம் மேலே உங்களுக்கு லைட்டாக பபுள்ஸ் பபுள்ஸாக தெரியும். அப்படி தெரிய நேரம் தான் நீங்கள் ரிட்டன் மாற்றி போடணும்.
அது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவும் கரண்டி வச்சு நோண்டக்கூடாது சப்பாத்தியாக. அதை அப்படி தொந்தரவு பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க, நல்லாவே வரும் சப்பாத்தி. சரி, இப்போ ரெண்டு சைடும் குக் ஆகிடுச்சு. லாஸ்ட் நான் சப்பாத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றுவேன் அதுக்கு மேலே. நம்ம ரெண்டு சைடும் திருப்பி போட்டதுக்கப்புறம் தான் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நம்மளோட ஆலு மெத்தி பரோட்டா சூப்பராக குக் ஆகி வருது. அந்த சப்பாத்தி குக் ஆக நேரம் நம்ம போட்டிருக்க வெந்தய கீரை, வேற ஆனியன், இஞ்சி ஃப்ளேவர், வேற க்ரீன் சில்லி ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே சூப்பர். அந்த வாசனை சுட சுட நல்ல வாசனை வரும். இந்த ஆலு மெத்தி பரோட்டா நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் மாவு பிசைஞ்சு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக வரும். இதுவும் நம்மளோட ஆலு மெத்தி பரோட்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து தொட்டுக்க தயிரும் அதில் பூந்தியும் போட்டிருக்கேன். அது கூடலாம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா ஏதாவது காரமாக தொக்கு பண்ணிக்கோங்க. பட் என்னோடய கிட்ஸ்லாம் இதுக்கு வந்து சுகர் தயிர் கூடலாம் சுகர் பூந்தி போட்டோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் மேபி பிடிச்சாலும் பிடிக்கலாம். இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கெலாம் லஞ்சுக்கு பேக் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் புது புது ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய்.